திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் முடிவடையாததால் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க மதிமுக உயர்நிலை குழு சென்னையில் வருகிற 6ஆம் தேதி கூடுகிறது. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமையுடன் பேச்சு நடத்திய தொகுதி பங்கீட்டு குழுவுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ நேற்று மாலை ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறியுள்ளார். ஓரிரு நாளில் திமுக தலைமையிடமிருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வரும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் வாக்காளர்கள் அச்சமின்றி சுதந்திரமாக 100% வாக்களிக்க உறுதி செய்யும் வகையில் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு துணை ராணுவ படையினரின் விழிப்புணர்வு கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் நகரில் அண்ணா சிலையிலிருந்து தொடங்கிய இந்த அணிவகுப்பு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நகராட்சி அலுவலகத்தில் முடிவடைந்தது. வருகிற சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒலிபெருக்கி மூலமும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்புடன் 100 வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு கருவிகள் கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து இந்த வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு கருவிகள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு பாதுகாப்பு அறையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இதன்படி 7460 வாக்குப்பதிவு எந்திரங்கள், 5579 கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் 5970 வாக்குகளை சரிபார்க்கும் கருவிகள் ஆகியவை தயார் நிலையில் உள்ளதாக சேலம் மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தொடங்கியுள்ளன. இங்குள்ள சின்னத்தம்பி பாளையம் என்ற இடத்தில் வாக்குச்சாவடி மையத்தை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கதிரவன் நேரில் ஆய்வு செய்தார். தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் முன்னேற்பாடுகள், கட்டமைப்பு வசதிகள், தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் கேட்டறிந்தார். பின்னர் 100% வாக்குப்பதிவு செய்வது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி பங்கேற்று கையெழுத்திட்டார். துபாயிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1,60,00,000 ரூபாய் மதிப்பிலான 3.25 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சுங்கத்துறை நடத்திய சோதனையில் திருச்சி ஜாகூர் ஹுசைன், அஜித் அகமது மற்றும் சென்னை நைனா ஆகிய மூவரிடமிருந்து 28,00,000 ரூபாய் மதிப்பிலான ஆப்பிள் செல்போன்கள், கை கடிகாரங்கள் உள்ளிட்டவைகளும் கைப்பற்றப்பட்டன. மொத்தம் 1,88,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ள சுங்கத்துறை கைது செய்யப்பட்ட மூவரிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பால் வண்டியில் கடத்தி வந்த 3 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் பறக்கும் படை அதிகாரிகள் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் விளாத்திக்குளம் சின்னமரெட்டிப்பட்டி பகுதியில் வாகன சோதனை நடத்திய போது புதூரிலிருந்து மதுரை நோக்கி சென்ற பால் வண்டியில் ரேஷன் அரிசி சிக்கியது. லோடு ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை கைது செய்த பறக்கும் படையினர் தப்பியோடிய கூட்டாளியை பிடிக்க தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனா்.